ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ் சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செப்டி டேங் வந்து ப்ராப்பராக எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் மேக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், ஜெயங்கொண்டம் ஆகிய பகுதிகளில் கட்டுமான பணிகள் வந்து மேற்கொண்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எஸ்டிமேஷன் அண்ட் பிளான் எலிவேஷன், கான்ட்ராக்ட் அண்ட் கன்சல்டன்சி எது பண்ணணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை அளிக்கப்படும். பொதுவாக ஃபஸ்ட்டு எப்படி ஒரு செப்டி டேங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் ஒரு வீடுன்னு அசம்ஷன் பண்ணிங்க. இப்போ இந்த வீட்டுக்கு செப்டி டேங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 அடி ஆழத்துக்கு பள்ளம் பறிச்சுட்டு செங்கற்களால் 4 பக்கமும் சுவர் எழுப்பி, அதில் உட்பக்கம் சுவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பூசிட்டு, தரைத்தளம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் ஜல்லியால் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் நார்மலாக வந்து ஒரு செப்டி டேங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கரெக்டான மெத்தடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா குளமோ ஏரியோ இல்லை வாய்க்காலோ இல்லை ஆறோ அந்த மாதிரி நீர்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 அடியிலேருந்து ஒரு 10 அடிக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் மழை பெய்யும் பொழுது இந்த நீர்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும். அப்போது இந்த நிலத்தடி நீர்மட்டமும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து நமக்கு உயரும். இந்த நிலத்தடி நீர்மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உயரும்போது இந்த செப்டி டேங்க்கு உள்ள செங்கல் ஜல்லி பார்த்தீங்கன்னா இதை தடுத்து நிறுத்துமானா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதை வந்து தண்ணியை வந்து அலோ பண்ணும். இப்படி அலோ பண்ணும்போது இந்த நிலத்தடி நீர் எல்லாமே செப்டி டேங்க்குள்ளே வந்து அதில் உள்ள திடக்கழிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலந்துடும். அப்படி இந்த திடக்கழிவுகளில் கலக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த நிலத்தடி நீர் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாசடையும். இப்படி மாசடைகிற நிலத்தடி நீரை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா பல பல உபாதைகளை ஏற்படுத்திருக்கிற வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் இந்த மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கரெக்டான மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது கரெக்டான மெத்தட் எது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு செப்டி டேங்கோட டாப் அண்ட் பாட்டம் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காங்கிரீட்டால் ஃபினிஷ் பண்ணப்பட்டிருக்கணும். அதோடய சுற்றுச்சுவர் எல்லாமே செங்கற்களால் எந்த ஒரு லீக்கேஜஸும் இல்லாத அளவுக்கு அதோட கட்டுமானம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதோட உட்புற சுவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பூசப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி பூசப்பட்டதுக்கப்புறமா இது வந்து 2 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திடக்கழிவு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திரவக்கழிவு. இந்த திடக்கழிவு மற்றும் திரவக்கழிவுகளுக்கு 2:2 என்ற அளவில் மேன்ஹோல் கவர் வந்து டாப் லேயரில் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி எந்த ஒரு லீக்கேஜஸும் இல்லாத அளவுக்கு ஒரு செப்டி டேங் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். அதுக்காக தான் டாப் அண்ட் பாட்டம் லேயர் காங்கிரீட்லேயும் உள்புற சுவர் வந்து கம்ப்ளீட்டாக பூசுறதும் இதனால தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செப்டி டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா இதோட திரவ கழிவு எல்லாமே எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தா சோக்பிட் என்ற ஒரு அமைப்புக்கு கண்டிப்பாக போகணும். இந்த சோக்பிட் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். நார்மலாக செப்டி டேங்குக்கு பள்ளம் எடுப்போம் இல்லையா, அதே போல் ஒரு 4x4 என்ற அளவில் ஒரு 5 அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு செங்கல் சுவரால் ஒரு தொட்டி மாதிரி கட்டலாம். அப்படி இல்லைன்னா சிமெண்ட் ரிங், அதாவது உரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 2 இல்லைன்னா 3 உரைகளை வந்து கீழே இறக்கிட்டு அதில் ஃபில்ட்ரேஷன் மீடியமாக 1.5 ஜல்லி, 3/4 ஜல்லி, மணல், கூழாங்கற்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் மீடியம் ரெடி பண்ணலாம். இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த திடக்கழிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக எங்கே வரும்னா செப்டி டேங்குக்கு வரும். இந்த செப்டி டேங்குக்கு வர திடக்கழிவுகள் எல்லாமே ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டான திடக்கழிவு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு தங்கும். இப்போது நாட்கள் ஆகும்போது இந்த திடக்கழிவுகள் எல்லாம் கீழே வந்து செடிமெண்ட் ஆகிடும். மேலே உள்ள திரவம் மட்டும் பார்த்திங்கன்னா திரவக்கழிவு பாகத்துக்கு கண்டிப்பாக போகும். இப்போது இந்த திரவக்கழிவு வந்து ஃபில் ஆகும்போது இது ஓவர்ஃப்ளோ ஆகி பக்கத்தில் உள்ள சோக்பிட்டுக்கு பைப் கனெக்ஷன் வழியாக உள்ளே போகும். அந்த திரவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் மீடியம் வழியாக ஃபில்டர் ஆகி கீழே கிரவுண்டுக்கு போயிடும். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான கரெக்டான ஒரு ப்ராசஸ். இப்போது இந்த மாதிரி நம்ம திடக்கழிவு பாகத்தில் எல்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறமா நம்ம செப்டி டேங்க் வந்து வெஹிக்கிள் வச்சு அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு செப்டி டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டுமானம் தொடர்பான எந்த ஒரு சந்தேகங்களாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே கமெண்ட்டு அதிகப்படியாக வந்துருந்துச்சு அப்படின்னா பிரத்யேகமாக அதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று மேக் பண்ணி அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணலாம். நன்றி.